அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிஎன்சி லேத்துல டர்னிங் குருவிங் அண்ட் த்ரெட்டிங் உள்ள ஆபரேஷன் உள்ள ஒரு ஜாப் செய்ய போறோம் அந்த ஜாப் செய்யிறதுக்கான டிராயிங் இதுதான் இந்த டிராயிங்ல பாத்தீங்க அப்படினா என்னென்ன ஆபரேஷன் இருக்கு அப்படினா 24 டயாவுக்கு ஒரு ஸ்டெப் 30 டயாவுக்கு ஒரு ஸ்டெப் இந்த ரெண்டு ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படினா 24 டயா வந்து முடிற இடத்துல ஒரு அண்டர் குருவிங் எடுக்கறோம் அதாவது டயா 21 க்கு 4 மில்லிமீட்டர் ஒரு குருவிங் அடுத்ததா இந்த 30 மும் டயா இருக்கிறதுல ஒரு 10 மும் தள்ளி ஒரு 4 மில்லிமீட்டருக்கு 26 டயாவுக்கு ஒரு குருவிங் எடுக்கறோம் குருவிங் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா டயா 24 ல 1.5 பிட்ச் த்ரெட் போட போறோம் இந்த டயா 24 ல அண்டர் கட்டோட சேர்த்து இருக்கக்கூடிய 20 மில்லிமீட்டருல ஒரு த்ரெட்டிங் போட போறோம் அதுக்கான டூல் என்னென்ன தேவைப்படும் பொதுவா மூணு வகையான டூல் தேவைப்படும் டர்னிங் டூல் குருவிங் டூல் த்ரெட்டிங் டூல் டர்னிங் டூல் ஆல்ரெடி நம்ம எல்லா ஜாப்புக்கும் நம்ம பார்க்கிறது இப்போ குருவிங் டூல்னா இப்படி தான் இருக்கும் இந்த குருவிங் டூல் இந்த மாதிரி தான் இந்த குருவிங் டூல் ஹோல்டர் நம்ம எடுத்து அந்த குருவிங் டூல் என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸுக்காக இன்செர்ட் எடுத்து கிளாம்ப் பண்ணிக்கணும் இந்த கிளாம்ப் பண்ணுறதுக்கு இந்த அலென்கியை வச்சு கிளாம்ப் பண்ணிக்கலாம் இன்செர்ட் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் அது டிஃப்ரெண்ட் 2 mm திக்னஸ் 3 mm திக்னஸ் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து இதில் என்ன பண்ணிக்கணும் இந்த ஹோல்டரில் வச்சு செட் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கணும் டைட் பண்ணி வச்சது தான் இந்த டூலை தான் நம்ம டார்கெட்டில் செட் பண்ணுறது இது குருவிங் டூல் அடுத்தது த்ரெட்டிங் டூல்னால் இந்த ஷேப்பில் தான் இந்த ஹோல்டர் இருக்கும் இந்த ஹோல்டரில் த்ரெட்டிங் இன்செர்ட் இதில் வச்சு நம்ம கிளாம்ப் பண்ணிக்கலாம் அது கிளாம்ப் பண்ணுறதுக்கான இந்த அலைன்ஸ் குரு அந்த டூல் ஹோல்டர் கொடுக்கும்போது இதையும் கொடுப்பாங்க இதை வச்சு தான் பண்ணணும் அதுக்கான இன்செர்ட்டு இது தான் இந்த இன்செர்ட் இது மாதிரி இருக்கும் இந்த இன்செர்ட்டை எடுத்து இந்த ஹோல்டரில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கணும் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டர்னிங் டூல் எல்லா ஜாப்புக்கும் நம்ம பண்ணுறது தான் இதில் குருவிங் டூலும் த்ரெட்டிங் டூலும் ஒரு டிஃப்ரெண்ட்டு இந்த டூலை தான் நம்ம டார்கெட்டில் செட் பண்ணி ஜாப்பை போடணும் இப்போ ஜாப்பை செட் பண்ணி வச்சுருக்கு எல்லா ஜாப்பும் நம்ம எல்லா எக்ஸசைஸுக்கும் எப்படி செட் பண்ணுமோ அது மாதிரி ஜாப்பை வந்து ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் டூல் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் டூலு டூலுமே த்ரெட்டிங் டூலு குருவிங் டூலு டர்னிங் டூல் மூணுமே ஆல்ரெடி டார்கெட்டில் செட் பண்ணி எல்லா ஜாப்புக்கும் நம்ம எப்படி வந்து இசட் ஆக்சஸும் எக்ஸ் ஆக்சஸும் ஆஃப்செட் எடுப்போமோ அதே மாதிரி டூலுகளை வந்து ஆஃப்செட் எடுத்து வச்சுட்டோம் இப்போ ஆஃப்செட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ப்ரோக்ராமை பார்க்கணும் ப்ரோக்ராம் மானிட்டரில் எடிட் பண்ணி வச்சுருக்கு அந்த ப்ரோக்ராமை இப்போ செக் பண்ணிடலாம் அதுக்கு எடிட் மோடில் வச்சுக்கணும் எடிட் மோடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நம்பர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம் பொசிஷன் இதெல்லாம் காமனாக வரக்கூடியது தான் அடுத்தது டூல் நம்பர் அடுத்தது ஸ்பீடு என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும் அந்த பிளாக்கு அடுத்தது சேஃப்டி பொசிஷனில் வந்து நிற்கணும் டூல் ஹோம் பொசிஷன்லேருந்து சேஃப்டி பொசிஷனாக வந்து நிற்கணும் அதனுடைய அளவில் இதில் கொடுத்துருவோம் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா G01 Z0 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக போயிட்டு டூல் நிற்கணும் அடுத்து G71 டர்னிங் சைக்கிளுக்கான கோடிங் அது U1ன்றது ஒரு ஒரு எவ்ரி ஈச்சு கட்டுக்கோ டெப்த்து வந்து 1 mm டெப்த்து போய் கட்டு எடுத்துகிட்டு திரும்பி அந்த ஆறுன்றது என்ன அப்படின்னா ரீடாக்ட் ஆகக்கூடியது கட்டிங் டூல் ரீடாக்ட் ஆகிடும் அடுத்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளாக் P10 எண்டிங் பிளாக் U20 அடுத்தது யூ இந்த W ன்றது என்னென்னா எக்ஸ் ஆக்சஸில் ஃபினிஷிங் அலவன்ஸ் ஒய் ஆக்சஸில் ஃபினிஷிங் அலவன்ஸு ஆனால் இதில் நம்ம 0 கொடுத்துட்டோம் ஃபீட் ரேட் வந்து 0.2 அடுத்ததாக N10 ஸ்டார்டிங் பிளாக்கு அந்த G01 லீனியர் மோஷனில் டூல் மூவ் ஆகணும் X20 வந்து பொசிஷன் இப்போ நிற்கணும் இப்போ தான் நம்ம டிராயிங்காக நம்ம பார்க்குறோம் இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 24 டயா எண்டில் வந்து 2x40° சாம்பரிங் அடிக்கணும் அதனால் ஏன் 20லன்னா சாம்பருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 20 mm டயா அதனால் 20ல பொசிஷன் நிறுத்துறோம் அதுக்கான ஃபீட் ரேட்டு 0.1 அடுத்தது அந்த சாம்பர் எங்கே போய் முடியுது 20ல ஆரம்பித்து 24ல போய் முடியுது அதுதான் டிராயிங்கில் இருக்கக்கூடிய 2x40°ன்றதால 24ல போய் முடியும் எவ்வளோ லென்த்து சாம்பர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 mm லென்த்து அதான் Z-0.2 mm அடுத்ததாக அந்த சாம்பர் முடிஞ்ச உடனே 20 mm அப்படியே டர்னிங் அதே டயாவை அப்படியே டர்னிங் பண்ணணும் அதே 24 டயாவை 20 mm டர்னிங் பண்ணணும் அதுக்கானதான் Z-20 அடுத்ததாக X30 பொசிஷன் போகணும் டூலு ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு டர்ன் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக போயிட்டு N20 எண்டிங் பிளாக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த டயா டர்ன் ஆகுது அப்படின்னா 40 mm அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 40 அப்போ அந்த டயா மட்டும் 20 mm டர்னிங் ஆகிடும் அடுத்ததான் ரேப்பிட்டில் டூல் வெளியில் வந்துடணும் எண்டிங் பிளாக் முடிஞ்ச உடனே டூல் வெளியில் வந்துடணும் அதுக்கப்புறம் ஹோம் பொசிஷன் டூல் போயிடும் M05 ஸ்பிண்டில் ஆஃபு M01ன்றது ஆப்ஷனல் ஸ்டாப் ஏன் ஆப்ஷனல் ஸ்டாப் போடும் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி ஆப்ரேஷன் இருக்குது குருவிங் ஆப்ரேஷன்
அந்த குருவிங் ஆபரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பிளாக் அடுத்தது டூல் குருவிங் டூல் செட் பண்ணியிருக்கிறது அடுத்தது குருவிங்கான ஸ்பீடு 800 கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகணும் அதுக்கப்புறம் சேஃப்டியில் வந்து நிற்கணும் சேஃப்டி பொசிஷனில் டூல் வந்து நிற்கணும் குருவிங் எடுக்கிறதுக்காக ஏன்னா இந்த டயா 24 டயாவில் தான் நம்ம குருவிங் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு அமௌண்ட் சேஃப்டியாக 25 வந்து நிறுத்துகிறோம் இசட் -18 நிறுத்துகிறோம் லென்த் வைஸில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 18 ஏன்னா 16 mm லென்த்து தள்ளி தான் 4 mm அகலத்துக்கு குருவிங் எடுக்கிறோம் டூலுடைய திக்னஸ் குருவிங் டூல் திக்னஸ் 2 mm அதனால் 2 mm ஆட் பண்ணும்போது 16 × 2 = 18 அதனால் 18 நிறுத்துகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா G70 குருவிங் சைக்கிளுக்கான கோடிங் R1 என்னென்னா ரீடாக்ட் ஆஃப் த டூல் குருவிங் எடுக்கும்போது எவ்வளோ டெப்த்துக்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோமோ அதுக்காக எடுத்துகிட்டு திரும்ப ஒரு முறையும் டூல் வந்து வெளியில் வர்றது 1 mm அடுத்த பிளாக்கில் G75 குருவிங் சைக்கிள் X20 குருவிங் டயாமீட்டர் இங்கே டிராயிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் 21 டயா அந்த 21 டயா இங்கே கொடுத்துடணும் X21 Z-20 லென்த்து குருவிங் எவ்வளோ லென்த்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 20 mm குருவிங் எடுத்து முடிக்கணும் அதாவது 16 ஆரம்பித்து 20 முடியும் அதனால் 4 mm அகலம் P500 micron டெப்த்து அதாவது குருவிங் டூல் டெப்த்து வந்து 1/2 mm குருவிங் டெப்த்து கொடுக்கறதுக்கான வேல்யூ அடுத்தது 1000 micron ஷிஃப்ட் அண்ட் வேல்யூ இசட் ஆக்சிஸ் டூல் குருவிங் எடுத்து முடிச்சுட்டு இசட் ஆக்சிஸில் 1 mm ஷிஃப்ட் ஆகும் அந்த டூல் 2 mm அகலம் 2 mm எடுத்துகிறோம் அதுக்கப்புறம் 1 mm ஷிஃப்ட் ஆனோடனே 1 mm அகலத்துக்கு எடுக்கும் அடுத்தது 1 mm ஷிஃப்ட் ஆனோடனே 4 mm அகலத்துக்கும் எடுத்து முடிச்சிடும் அதுக்கான ஃபீட் ரேட்டு 0.2 எடுத்து முடிச்சுட்டு ரேப்பிட்டில் டூல் வெளியில் வரணும் X32 கொடுத்துருக்கு ஏன்னா இந்த 21 குருவிங் எடுத்து முடித்த உடனே 32 ஏன் வெளியே வரணும் அடுத்த ஸ்டெப்பில் குருவிங் எடுக்கணும் அந்த டயா 30 அதனால் 2 mm சேஃப்டி பொசிஷனுக்காக வெளியில் வரட்டும் அப்படின்னு 32 கொடுத்துருக்கு அடுத்தது Z-32 கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறோம் இசட் ஆக்சஸில் ஏன் அப்படின்னா அடுத்த ரெண்டாவது குருவி எங்கே இருக்கிறோம் அப்படின்னா 30 mm லென்த்து தள்ளி ஒரு 4 mm குருவிங் எடுக்கிறோம் டூல் வேணும் திக்னஸ் 2 mm அதனால் 32 பொசிஷனில் நிறுத்திக்கிறோம் இந்த குருவிங் சைக்கிளுக்கு என்னவோ அதே பிளாக் தான் இது இங்கே வந்து இந்த டயாமீட்டர் மட்டும் குருவிங் டயா மாறும் 27 இங்கே டிராயிங்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இங்கே 27 கொடுத்துட்டோம் அடுத்தது லென்த்து பார்த்திங்க அப்படின்னா Z-34 கொடுத்துருக்கு ஏன்னா இங்கே 30 mm தள்ளி 4 mm அகலத்துக்கு குருவிங் எடுக்கிறதால ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 34 mm அதனால் இங்கே 34 கொடுத்துட்டோம் ஸோ டெப்த்து அதே 500 micron அது ஷிஃப்ட் வேல்யூ ஒரு 1000 micron அதே தான் அதையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரேப்பிட்டில் டூல் வெளியில் வந்துடணும் X-35 வந்துடணும் அடுத்ததாக Z-5 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 5 mm ஜாப் வெளியில் வந்துடும் ஜாபுக்கு வெளியில் டூல் வந்து நின்றுடும் அடுத்ததாக ஹோம் பொசிஷன் அடுத்தது ஸ்பிண்டில் ஆஃப் M-05 அடுத்தது ஆப்ஷன் ஸ்டாப் M-01 அதனுடைய கண்டினியூட்டி அதுக்கு த்ரெட்டிங் ஆப்ரேஷன் இருக்குது த்ரெட்டிங் ஆப்ரேஷனுக்கு ஹோம் பொசிஷன் கொடுத்துட்றோம் பிளாக்கு அடுத்தது த்ரெட்டிங் டூலுக்கான நம்பர் அதுக்கப்புறமா த்ரெட்டிங்க்கான ஸ்பீடு 600 கொடுத்துருக்கோம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகணும் அடுத்ததாக ரேப்பிட்டில் பொசிஷன் வந்து டூல் நிற்கணும் X-26 கொடுத்துருக்கோம் ஏன் X-26 கொடுத்தோம் அப்படின்னா 24 டயாவில் தான் நம்ம த்ரெட்டு போட போகிறோம் அதனால் 2 mm சேஃப்டிக்காக வந்து நிற்கணுன்றதுக்காக 26 கொடுத்துருக்கோம் இசட் பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா 3 mm ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 3 mm வெளியிலே நிற்கணும் அடுத்ததாக G-76 த்ரெட்டிங் சைக்கிளுக்கான கோடிங் அதில் பார்த்திங்க அப்படின்னா P-03-00-60 கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு 03 ஃபினிஷிங் ப்ராசஸ் அடுத்து 00 சாம்பரிங் அமௌண்ட்டு அடுத்தது 60 த்ரெட்டிங் டூலுடைய ஆங்கிள் வந்து 60 degrees மெட்ரிக் த்ரெட்டு தான் போட போகிறோம் அதனுடைய ஏதோ ஆங்கிள் இங்கே கொடுத்துடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெப்த்தின் மினிமம் மைக்ரான் Q-150 150 micron மினிமம் டெப்த்தின் மைக்ரான்றதுக்காக வேல்யூ அடுத்தது R-20 ஃபினிஷிங் டெப்த்தின் மைக்ரான் இது ஃபினிஷிங் பண்ணும்போது 20 micron எடுக்கணும் அடுத்த பிளாக் பாருங்கள் G-76 X-22 0.5 என்னன்னா டயா வந்து த்ரெட்டு டயா 24 ஆனால் நம்ம இங்கே எஸ்எல் த்ரெட்டை போடும்போது இங்கே ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது மைனர் டயா வேல்யூ கொடுக்கணும் எஸ்எல் த்ரெட்டாக இருந்தால் மைனர் டயா வேல்யூ இன்டர்னல் த்ரெட்டாக இருந்தால் மேஜர் டயா வேல்யூ கொடுக்கணும் ஸோ இது மைனர் டயா எப்படி வருதுன்னா ஃபார்முலா நம்ம தியரட்டிக்கலே பார்த்துருக்கோம் 0.649 பிச்சு இந்த ஜாப்புக்கு பிச்சு வந்து 1.5 24 டயாவில் 1.5 பிச்சில் த்ரெட்டை போடுறோம் அதனால் அந்த 1.5 பிச்சு கால்குலேட் பண்ணி போடும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த மைனர் டயா அந்த வேல்யூ இங்கே போட்டுக்கணும் அடுத்தது Z-70 த்ரெட்னுடைய லென்த்து இங்கே ஜாப்பில் த்ரெட்டுடைய லென்த்து வந்து 16 mm தான் ஏன்னா என்ற குருவிங்கோட சேர்த்து 20 16 லென்த்து த்ரெட்டு ஏன் 1 mm எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னா டூல் ரிலீவிங் ஆகட்டும் அப்படின்றதுக்காக 17 கொடுத்துருக்கு அடுத்தது P-975 ஹைட் ஆஃப் த த்ரெட்டு அதாவது சிங்கிள் டெப்த்து அந்த த்ரெட்டுடைய வேல்யூ
அடுத்து பாத்தீங்க அப்டினா ஃபர்ஸ்ட் டெப்த் இன் மைக்ரான் 300 மைக்ரான் த்ரெட் டெப்த் எடுக்கும்போது 300 மைக்ரான்ல ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் அடுத்து F1.5ன்றது பிட்ச் பிட்ச்னுடைய வேல்யூ இங்க கொடுக்கணும் ஃபீட் ரேட்ல 1.5 பிட்ச் தான் போட போறோம் இத முடிஞ்ச உடனே ராபிட்ல டூல் வெளியில வந்தறோம் பொசிஷனுக்கு Z5க்கு வந்தறோம் ஜாப்புக்கு வெளியில அதுக்கு அப்புறமா ஹோம் பொசிஷன் டூல் போயிடணும் அடுத்து M05 ஸ்பிண்டில் ஆஃப் M30ன்றது ப்ரோகிராம் எண்ட் ஸோ இந்த ஆஸ்பர் டிராயிங்காக நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமை இது பண்ணி வச்சுட்டோம் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டோம் இப்போ எடிட் பண்ண இந்த ப்ரோக்ராமுக்காக மிஷினர் ரன் பண்ணி ஜாப்பை செஞ்சு முடிச்சிடலாம் பார்க்கலாம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும் ஃபீட்ரெட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் ஆட்டோ மோட்லே சிங்கிள் பிளாக் மோட்லேயும் வைக்கலாம் ஆட்டோ மோட்லேயும் வைக்கலாம் சிங்கிள் பிளாக் மோட்ல வச்சா ஒரு ஒரு பிளாக்காக நம்ம ஒரு ஒரு முறையும் சைக்கிள் ஸ்டார்ட் என்ட்ரு கொடுத்துட்டே இருக்கணும் ஆட்டோ மோட் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆப்ரேட் ஆகிடும் இப்போ ஜாப்பை வந்து ப்ரோக்ராம் எடிட் பண்ணதுக்காக நம்ம அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் டர்னிங் குருவிங் எடுத்துட்டோம் வித் சாம்பரிங் முடிச்சுட்டு அப்படியே த்ரெட்டிங்கும் போட்டு முடிச்சிட்டோம் ஸோ இது ஆல் ஆப்ரேஷனும் இப்போ கம்ப்ளீட் ஆகி போச்சு ஜாப்பை பார்க்கலாம் பாருங்கள் 24 டயோவில் 1.5 பிச்சில் த்ரெட்டிங்கு அந்த த்ரெட்டிங் எண்டு முடிகிற இடத்துல குருவிங் இருக்குது அடுத்தது டயா 30mm டர்னிங் பண்ணி அந்த 30mm டயாவில் 10mm தள்ளி ஒரு குருவிங் எடுத்து முடித்து த்ரெட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ஜாப்பை வெளியே எடுத்து பார்க்கலாம் பாருங்க இந்த த்ரெட்டு போட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி எந்த டைமென்ஷனில் இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கப்பட்ட அளவுக்காக அந்த கோடிங்லாம் போட்டு நம்ம ப்ரோக்ராமை எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக ஜாம்பர் சாம்பிள் செய்து முடிச்சிடலாம் இதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் வந்து இன்டர்னல் ஆப்ரேஷன் ட்ரில்லிங் போரிங் த்ரெட்டிங் பற்றி அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்